பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தில் அவங்க மாநிலத்தில் எடியூரப்பான்னு ஒருத்தர் அவர் பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங் ஃபாலோவர் அவர் ஒரு சட்டம் போட்டார். ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரையில் எல்லாம் கன்னடத்தில் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆறாம் வகுப்புக்கு மேலடி ஆங்கிலம் என்ன மொழிகள் வேணாலும் பண்ணுங்க. முதல் ஐந்து வகுப்புகளுக்கு தமிழ் கன்னடம் கட்டாய போடணும்னு ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை எதிர்த்து அங்கே பெங்களூர் ஹைகோர்ட்டில் வந்து இந்த தனியார் பள்ளிகள்லாம் வழக்கு போட்டாங்க. அவங்க திறமையான வழக்கறிஞர்களை வச்சு வாதாடினதில் அரசுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வந்தது. அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதை விட்டு அதுக்கு உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போனாங்க. டெல்லியிலையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அரசுக்கு அதிகாரம் இருக்குது எந்த மொழியும் பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரங்களும் அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு வள்ளுவர் கூட்டத்தில் இந்த தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒன்றாவது வந்தாங்க. ஒன்றாம் வகுப்பிலேருந்து ஐந்தாம் வகுப்பு வந்து பாட மொழியாக வந்து தமிழை கட்டாய பாடமாக்கணும், அங்கே கன்னடத்தில் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்றாவது வந்தாங்க. அப்புறம் உடனே கலைஞர் ஒரு உத்தரவு போட்டார், முதல் வகுப்பிலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை எல்லா தமிழ் கட்டாய பாடமும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தனியார் மொழிகள்லாம் கேஸ் போட்டாங்க ஹைகோர்ட்டில், இது எங்கள் தனி உரிமையை பாதிக்குது, பள்ளிகள் நாங்கள் எந்த மொழியும் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, இது தனித்தனி உரிமையை பாதிக்குதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த கேஸில் அவன் என்ன டெல்லி கோர்ட்டு போட்டான், அரசாங்கத்தில் தலையிடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டான். பெங்களூரில் வந்து அரசுக்கு சார்பாக வந்து அவன் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறான். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறான், தனியார் பள்ளிகளுக்கு சாதகமாக சொல்கிறான். சரி, இதை எடுத்துட்டு அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னப்பா கடைகள் போகுது. இதுதாங்க முதல் படி. இதில் என்ன ஆகிட்டுதுன்னா, நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த தாய்மொழியில் படிக்கலைன்னா நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு போக முடியாது, பட்டம் வாங்க முடியாது, பிஹெச்டி போட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே படிக்காமல் ஒன்றாவதுலேருந்து பிஹெச்டி வரையில் உங்களால் படித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல்லை. அவன் கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், வருஷம் வருஷம் கொடுக்குறான், அது நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்படி வந்து ஒரு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் இவங்கெல்லாம் தமிழை வித்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆங்கில பணிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. சாராய வித்தவன், குற்ற தொழில் செய்தவன், நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டவன், இவெல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தைன்னு பேர் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கான். இவெல்லாம் கல்வி தந்தை, கல்விக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஒருத்தன் எழுதுறான், எங்கள் ஊரில் நாவலர் நெடுஞ்செழியன் நர்சரி பள்ளி அப்படின்னு எழுதிட்டு கீழே ஓனர் அப்படின்னு பேர் போட்டு அவன் பேர் எழுதுறான். அவன் டீ கடை வச்சிருந்தவங்க. அவன் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறவன் கரஸ்பாண்டன்ட் வந்து எழுத தெரியல அவனுக்கு, அவன் ஓனர்னு எழுதுறான். அவன்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறான். இது எப்படி உருப்படும்? இது வந்து கால மாற்றம், இளைஞர்கள் எழுச்சி தாங்க இந்த மாற்றம். ஆனால் நிச்சயமாக நடக்குங்க. இது ஒரு அடி வந்து தமிழனுக்கு அடித்து அவனா இலங்கையில் வந்து எப்படி ஒரு பேரிழப்பு நமக்கு வந்ததோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பு வந்தால் தான் இவனுக்கே உணர்ச்சி வரும், அறிவு வரும். அது வரையில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும்.